எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். முக்கியமா எக்ஸ்பிளைன் தமிழ் ஃபேமிலிக்கு இப்போ நம்ம ஒரு டிஃபரெண்டான மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். கப்புள்ஸ் ஒருத்தங்க புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பழங்காலத்து ரீஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல இவங்க பாக்குற விஷயத்த நம்பவே முடியல. ஏன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ள ஒரு குட்டி உலகமே இருக்கு, அங்கேயும் மக்கள் எல்லாமே வாழ்றாங்க. அது எப்படி அந்த ஃப்ரீசருக்குள்ள மக்கள் எல்லாமே வாழ்றாங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியே ஒரு டிஃபரெண்டான மூவி, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதே சமயம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸ் ஏஜ்னு அப்படிங்கற ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஆன கதையை தான். ஒரு கப்பிள்ஸ் தன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு புது அபார்ட்மெண்ட் குள்ள போறாங்க. அந்த கப்பிள்ஸ் யாரனா இவங்க தான். இவங்க பேர் ராப், அவங்க வைஃப் பேர் கெயில். ராபோட கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. ஹே கெயில், இந்த ஒயின் பாக்ஸ் நான் எங்க வைக்கிறது? இங்க வை ராப் அப்படினு அவங்க வைஃபும் சொல்றாங்க. ராப், இந்த வீட்டோட ஓனர் எல்லா பொருளுமே எடுத்துட்டு போயிட்டாரு, ஆனா இந்த ஒரு ஃப்ரிட்ஜ மட்டும் விட்டுட்டே போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ராபும் அந்த ஃப்ரிட்ஜ பாக்குறாங்க. வாவ், இது ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ். நார்மலா ஃப்ரிட்ஜுக்கு அடியில் தான் மோட்டர் இருக்கும், பாத்தியா? இந்த ஃப்ரிட்ஜுக்கு மண்டைக்கு மேல இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஆராய்ச்சி பண்ணது போதும், வா நம்ம ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு கெயில் கூப்பிட. வெறும் ஒயினா? அது கூட ஐஸ்கியூப் போட்டு சாப்பிட்டா வேற லெவல இருக்கும். இதோதான் எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கே, இதுக்குள்ள என்ன இருக்கான்னு ஓபன் பண்ணி பாப்போம் அப்படின்னு ஓபன் பண்ணி அவரும் பாக்குறாரு. ஃப்ரீசர் ஃபுல்லாவே ஐஸ் கட்டியா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இந்த ஃப்ரீசரை ஓபன் பண்ணியே பல வருஷம் ஆயிருக்கும் போலயே. ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை ஐஸ் கியூப் அப்படின்னு அங்க இருந்து ஐஸ் கியூபை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதை கிளாஸ்ல போட்டு ஒயினையும் ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ராபு குடிக்கிற அந்த கிளாஸ்ல ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கு. ஹே கெயில், என் கிளாஸுக்குள்ள இருக்கிற ஐஸ் கட்டிய பாரு, அதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கெயிலும் அந்த ஐஸ் கியூபை பாக்குறாங்க. இதுல எதுவும் பெருசா தெரியல, என்கிட்ட ஒரு பூத கண்ணாடி இருக்கு. அந்த பூத கண்ணாடி எடுத்துட்டு வந்து ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம கெயிலுக்கு பயங்கர ஷாக். பார்த்தா அது ஒரு யானை, அதுவும் மேமத் அப்படின்ற ஒரு பழங்காலத்து யானை. ஐஸ் ஏஜ் காலத்துல வாழ்ந்தது. எனக்கு தெரிஞ்சு இது மேமத்தோட ஒரு குட்டி பொம்மை. அது தண்ணியாருக்குள்ள உள்ள போட்டிருப்பாங்க, இப்போ அது ஐஸ் கியூபா மாறிடுச்சு. மேமத்து பொம்மையோட டீடைல்ஸ் பாரு. ஈட்டியால அந்த மேமத்தை குத்துன மாதிரி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி நிறைய பொம்மை அந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கெயிலும் அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்றாங்க. ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு பாக்குள்ளதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏ ராப், இதை வந்து பாரு அப்படின்னு சொல்ல ராபும் போய் பாக்குறாரு. அவர் பாக்குற விஷயத்த அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவரோட ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்குள்ள ஒரு குட்டி ஊரே இருக்கு. அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க, வீடு கட்டுறாங்க, வேலை செய்யறாங்க. ஒரு குட்டி சிவிலைசேஷனே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன, அந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற அந்த மனுஷங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் ஃபாஸ்டா போகுது, ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறாங்க. அத ராபும் கெயிலும் பாக்குறாங்க. கெயில் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா கெயில், நம்ம ஃப்ரீசருக்குள்ள ஒரு சிட்டியே இருக்கு, அதுவும் இவங்க கட்டின வீடை வச்செல்லாம் பாக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இவங்க மெடிவல் பிரீட்ல இருக்கணும், அதாவது மெட்ஏஜ். நம்மளோட ஏர்ஸ் வச்சு பாக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு 500 அல்லது 1000வது வருஷம் நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா அதாவது அவங்க ஐஸ் கியூப்க்குள்ள ஒரு மேமத்தோட பொம்மைய பார்த்தாங்கல்ல, அது பொம்மை கிடையாது, உண்மையான மேமத் தான் அது. இந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற உலகத்தை சேர்ந்த மேமத் தான் அது. எப்படியா இருந்தாலும் இது இவங்களுடைய நியோலித்திக் பீரியடல் தான் இது இறந்து போயிருக்கணும், ஐஸ்லயும் மாட்டி இருக்கணும். என்ன சொல்ற நியோலித்திக் பீரியட் அப்படின்னா, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இயேசு பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இந்த ஃப்ரீசருக்குள்ளயும் இயேசு இருப்பாரா? யாருக்கு தெரியும்? முதல்ல அந்த மேமத்தை நம்ம புதைப்போம் அப்படின்னு அந்த ராப் இருக்காருல, அந்த ஐஸ் கியூபை உருக்கி அந்த மேமத்தை கையில வச்சுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ரியல் லைஃப்ல அந்த மேமத்து எவ்வளவு பெருசு தெரியுமா? அதை பயபுள்ள ஒரு விரலே அடக்கிட்டாரு. உடனே அதை கொண்டு போய் ஒரு பூத்தொட்டி இருக்கு, அதுல புதைச்சிடுறாரு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரீசருக்குள்ள போய் பார்த்தா டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சிட்டியே பக்காவா உருவாயிடுச்சு. என்னது, நம்ம 10 நிமிஷம் கழிச்சு வந்ததுக்கே எவ்வளவு டெவலப் ஆயிட்டாங்க? ஏன்னா அவங்க டைம் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உலகத்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. அப்படின்னா இயர் எப்படியும் ஒரு 1800 1850 அப்படி இருக்கும். அந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற உலகம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்டா பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க, ஃபேக்டரியும் வருது. அது மட்டும் இல்லாம ஒரு மாடர்ன் உலகத்துக்கே அவங்க வந்து மாறிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இப்ப கூட அந்த மினி உலகத்துல ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரீசருக்கு வெளியே பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ராபு கெயிலும் இருக்காங்க. ஆனா அவங்க அசையாம அப்படியே சிலையா இருக்காங்க. ஏன்னா அந்த மினி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உலகம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நம்ம அவங்கள பாக்குள்ள அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, அவங்க நம்மள பாக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருப்போம். அந்த மினி உலகத்துல இருக்கிற 2 பேரும் ராபும் கெயிலியும் பாக்குறாங்க. பாத்துட்டு யார் இந்த 2 பேரு, பல வருஷமா நம்மளே ஒத்து பாத்துட்டே இருக்காங்க, யாரா இருந்தா என்ன? அந்த பொண்ணு வாயில புரோக்கோலி இருக்கு, அதை பாக்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு, நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்னு அவங்க வேலைய பாக்குறாங்க. ஆனா இதுவே ராபும் கெயிலும் அந்த ஃப்ரீசருக்கு வெளியே இருந்து அந்த மினி உலகத்தை பாக்கக்குள்ள அந்த மினி உலகம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. இப்ப பேசினாங்களா 2 பேரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் ராபுக்கும் கெயிலுக்கும் அவங்க பிறந்து வளர்ந்து வேலை செஞ்சு அவங்க சாகுற வரைக்கும் அவங்களுக்கு 1 செகண்ட்க்கு ரொம்பவே கம்மி தான். இப்படியே அவங்க பாத்துட்டு இருக்காங்க. 2000 2010 கொரோனா இது எல்லாமே அங்கேயும் நடக்குது. பில்டிங் எல்லாமே ரொம்ப ஹைட்டா கட்டுறாங்க, எல்லாமே பயங்கர வளர்ச்சி அடையுது. ஹெலிகாப்டர், ஏரோபிளைன், ஜெட்
எட்டு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா மக்களுமே பயங்கர வளர்ச்சி அடைகிறாங்க. இப்பதான் ராப் அந்த ஃப்ரிட்ஜரை உத்து பாக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மினி வேர்ல்டு நடந்தது ஆல்ரெடி நம்ம உலகத்துல நடந்த ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அது வந்து நம்மளோட ஃபியூச்சரை குறிக்குது. அந்த வேர்ல்டையே அப்படியே உத்து பாக்குறாரு. அங்க ஏதோ ப்ராப்ளம் நடக்க போது அப்படின்னு அவருக்கு தெரியுது. திடீர்னு ஒரு மிசைல் வந்து அந்த வேர்ல்டையே அட்டாக் பண்ணுது. அவரும் க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருந்தாரா, அதோட அதிர்ச்சி தாங்க முடியாம அவரும் தூரமா போய் விழுறாரு. அவரோட முகமே பயங்கரமா சவந்து போச்சு. அதாவது என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல நம்ம டெவலப் ஆன பிறகு நம்மளோட உலகத்துல நியூக்ளியர் பாம்பு வெடிக்கும் அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்படியே ஃப்ரீசருக்குள்ள நியூக்ளியரா வெடிக்குது. இதையும் அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவனுங்கன்னு ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்ம உலகமே பரவாயில்ல பொழக்குதே, உன் முகத்தை பாரு ரொம்பவே கேவலமா இருக்கு. ஐயோ ஆமா, என் முகம் ஃபுல்லாவே பயங்கர சிவப்பாயிருச்சு, சரிவா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க டின்னரையும் சாப்பிடுறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குள்ள அவங்க மைண்ட் ஃபுல்லாமே அந்த உலகத்துக்கு மேலதான் இருக்கு. அப்படின்னா நம்ம உலகத்துக்குள்ளயும் நியூக்ளியர் பாம்பு வெடிக்குமோ? ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஏன்னா உலகமே ஃபுல்லா அழிஞ்சிடுச்சு. எப்படியோ மேக்ஸிமம் சில பேர் உயிரோட இருப்பாங்க, மறுபடியும் அந்த உலகத்தை உருவாக்குவாங்கல்ல. ராப் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க, வா நம்ம அந்த ஃப்ரீசரே ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அகைன் ஒரு 1 hour கழிச்சு அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஒரு 10 minutes கழிச்சு திறக்கக்குள்ளேயே அவங்க பாதி உலகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 1 hour கழிச்சு திறந்து பாத்துருக்காங்க. சில பேர் அந்த பாம்புல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த உலகத்தை வேற லெவல டெவலப் பண்ணி இப்ப மறுபடியும் டெக்னாலஜியை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. பாக்குற இவங்களாலே நம்ப முடியல அவங்களோட வளர்ச்சிய. ஏன்னா வானத்துக்கு மேலதான் கார் எல்லாமே பறக்குது, வானத்துலதான் டிராபிக் சிக்னலே ரோடே. ஒரு நியூக்ளியர் வளர்ச்சியை எப்படி யூஸ் பண்ணமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி வேற லெவல டெக்னாலஜிய இந்த மினி வேர்ல்டே உருவாக்கி இருக்காங்க. எப்படியும் இவங்க வாழ்ற இந்த உலகம் ஒரு 5000 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பிரமிடே உருவாக்குறாங்க. அந்த பிரமிடுக்குள்ளதான் இவங்க எல்லாமே உள்ள போயிட்டு வராங்க. அந்த பிரமிடுக்குள்ள ஒரு சக்தி உருவாகுது, எல்லாருமே அந்த சக்தியா மாறுறாங்க. அந்த பிரமிடு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே உறிஞ்சி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி மாறுது. சடனா ஒரு பிளாஸ்ட், அந்த பிளாஸ்ட் ரீஃப்ரிஜரேட்டரையும் தாண்டி நம்ம ராபுக்கும் கெயிலுக்கும் வெளியே கூட வந்து அவங்கள சுத்தி இதை சுத்திட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ராபுக்கும் கெயிலுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா எனர்ஜியுமே ஃப்ரீசருக்குள்ளே மூவ் ஆகி டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சும் போகுது. ஃப்ரீசர் இப்ப எம்டி ஆகுது. என்னடா இது, அவ்வளவுதானா? கெயில் அவங்க திரும்ப வருவாங்க நினைக்கிறா? எனக்கு தெரிஞ்சு ராப் அவங்க மறுபடியும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இது வரைக்கும் எந்த மனுஷனையும் பார்க்காத ஒரு உலகத்தை நம்ம பார்த்திருக்கோமே, நம்மளோட ஃபியூச்சரை, அது போதும் நமக்கு அப்படின்னு ஃப்ரிட்ஜோட வயரை ரிமூவ் பண்ணிட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மார்னிங்கும் ஆகுது. ரெண்டு பேரும் காஃபி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள வராங்க. அவங்க ரெண்டு பேரும் மைண்ட்ல இருக்கிறது ஒரே விஷயம் தான், திருப்பி அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. சரி நம்மளும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அகைன் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன்னா மறுபடியும் அந்த ஃப்ரீசருக்குள்ள ஒரு மினி வேர்ல்டே உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன, இவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட். அதாவது டைனோசர் வாழ்ந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க டைனோசரும் மனித குரங்குகளும் இருக்கு. அந்த மனித குரங்குகள் எல்லாமே டைனோசரை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா பெரிய டைனோசர் எல்லாமே சும்மா விடுமா? அந்த குரங்குகளே வேட்டையாடிட்டு இருக்கு. இந்த குரங்கு மனுஷங்க தான் வளர்ச்சியால மனுஷங்களா மாறுறாங்க. அகைன் இந்த மினி வேர்ல்டுல ஐஸ் ஏஜ் நடக்கும். ஐஸ் ஏஜ் முடிஞ்சு மிடில் ஏஜ் நடக்கும். இப்படி அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கி மட்டுமே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் மாடல் வேர்ல்டு அப்படின்னு இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். இதை ராபு கெயிலும் பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஃப்ரீசர்ல எப்படி மினி வேர்ல்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் ஒன்னே ஒண்ணுனா, முழுக்க முழுக்க அந்த படமே ஒரு கற்பனை தான். நம்மளோட ஃபியூச்சரையும் ஃபாஸ்டையும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மினி ஃப்ரீசருக்குள்ள இந்த டைரக்டர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு யூனிக்கான படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. சோ அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். பாய்.